Good morning, students. SSC Staff Selection Commission la irundhu pathina iniki new notification release panirukanga. Enna notification pathina combined higher secondary level examination 2022 kana notification da. So in the exam ki yaar ella eligible nu pathina neenga 12th mattu padichirundave in the exam ku eligible aagringa. Vacancy um pathina 4500 vacancy kuduthirukanga. Okay ingla. So idha detail la paakala. So important dates enna nu pathina 6/12/2022 இருந்து January 4, 2023 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா January 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. பட் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா பேமெண்ட் ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம்லாம் வரக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா பேமெண்ட் லாஸ்ட் டேட்டே பார்த்தீங்கன்னா 6/1/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது. ஸோ நீங்கள் பிஃபோரே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, January 4 நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் அதில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் தந்திருக்காங்க, January 9 and 10. ஸோ இந்த 2 டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 1, Tier 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. Tier 1 எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் அதாவது மார்ச் மந்தில் உங்களுக்கு 2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ Tier 2 எக்ஸாமினேஷன் பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? Tier 1 எக்ஸாம் முடிச்சோடனே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸும் கூட கிடையாது, இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. லோக்கல் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே குரூப் சி போஸ்ட்டுக்குள்ள தான் வரும். ஸோ ஓகேங்களா? இதோட ஸ்பேஸ் ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல் வந்து 2 தான். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வைக்கி தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 4-5 தராங்க. 5 சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் தராங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிரேட் ஏன்னு இருக்குது, அதோட பே ஸ்கேல் லெவல் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு 4,500 சொல்லியிருக்காங்க. பட் இந்த வேகன்சி இதோட நிற்கிறதுல கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10,000 வரைக்கும் உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த வேகன்சி மிஸ் பண்ணாமல் இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 27 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி, ஓசி கேட்டகிரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 27 சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு 18 to 27 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதும் கூட இப்படி செக் பண்ணிக்கலாம். 2/1/1995 1/1/2004 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகலாம். அது போக பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஷெட்யூல் கேஸ்டாக இருந்தாலும் SC ST இருந்தாலும் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 to 5 வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ நீங்கள் SC ST கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏஜ் வந்து 32 இருந்தாலும் கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OBC. ஸோ OBCலேயே வந்து பார்த்தீங்கன்னா BC MBC ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவாங்க. ஸோ அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 27 3 ஆட் பண்ணி 30. ஸோ MBC BC கேண்டிடேட் நீங்கள் ஏஜ் வந்து உங்களுக்கு 30 இருந்தாலும் கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் டிசபிலிட்டி பர்சனுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, டிஸ்ட்ரிவிடோவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மட்டும் இந்த எக்ஸாமுக்கு முடிச்சிருந்தாவே போதுமானது இந்த எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 12th பாஸ்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈக்குவலான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. 10+2 இல்லைன்னா 10+3 சொல்லலாம். ஸோ டிப்ளமோ +2 முடிச்சிருந்தீங்கனாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏஜ் 18 கம்ப்ளீட் ஆகி நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். SSC வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸு. ஓகேங்களா? உமன் எல்லா கேட்டகரி உமனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டு, டிஸ்ட்ரிவிடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ். ஓகேங்களா?
ஸோ ஜென்ஸுக்கு மட்டும் 100 rupees மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும். எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். ஸோ இங்கே தான் எக்ஸாம் சென்ட்ரு. சப்போஸ் நீங்கள் ஈரோடாக இருந்தால் கூட உங்களுக்கு நியரஸ்ட்டு எந்த சென்டர்னு பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் எப்படி பேட்டர்ன் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டயர் 1 டயர் 2னு இருக்கும், ஓகேங்களா? டயர் 1 எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 questions கேட்பாங்க. ஒரு கொஷனுக்கு 2 marks, டோட்டலாக 50 marks கிடைப்பீங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 questions கேட்பாங்க 50 marks. அடுத்து ஆப்டிடியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 questions கேட்பாங்க 50 marks. ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 25 questions 50 marks கேட்குறாங்க. டோட்டலாக 100 questions, ஒரு கொஷினுக்கு 2 marks, டோட்டலாக 200 marks நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. இது வந்து டயர் 1 எக்ஸாமினேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான், ஓகேங்களா? மல்டிபிள் சூஸ் கொஷின்ஸ் தான், நெகட்டிவ் மார்க்குக்கு 0.5, ஓகேங்களா? ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு டைப்ரைட்டிங் தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2னு டயர் 2 எக்ஸாமினேஷன்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டயர் 2ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்லேருந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 questions கேட்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 questions, ஒரு கொஷினுக்கு 3 marks, டோட்டலாக 180 marks நீங்கள் எழுதுறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இங்கிலீஷ்லேருந்து 40 questions, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 questions, டோட்டலாக 60 questions. ஸோ ஒரு கொஷினுக்கு 3 marks, டோட்டலாக 180 marks கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடியூலில் பார்த்தீங்கன்னா 15 questions கேட்பாங்க, 3 marks, டோட்டலாக 45 marks. ஸோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல பார்த்தீங்கன்னா 2 hours 50 minutes இந்த எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டும் டைப்ரைட்டிங் டெஸ்ட்டு மாடியூலும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 minutes 50 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு டைப்ரைட்டிங் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டைப்ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பேங்கிங்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ December 14th வெனஸ்டே வந்து நம்ம அகாடமியில் இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் 9962143488 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி Play Store ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.